அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் அடுத்த நாமம் ரத்தாங்க பாணிகி. ஓம் ரத்தாங்க பாணையே நமஹ. பகவான் தேரினுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை எப்பொழுதுமே தயார் நிலையிலே கையிலே பிடித்தவராக இருக்கிறார் என்று இங்கே பொருள். இறைவனை சக்கரதாரி என குறிப்பிடுவார்கள். அதாவது சக்கரத்தை கையிலே கொண்டவர். மற்ற ஆயுதங்களெல்லாம் அவையவை அவற்றினுடைய இடத்திலே இருக்க, இந்த சக்கரத்தை மாத்திரம் இறைவன் தன்னுடைய கையிலே எப்பொழுதுமே ஏந்தியபடி தயாராக வைத்திருப்பாராம். எதிரிகளை அழிக்கிற பொழுது தன்னுடைய சக்கரத்தைத்தான் முதலிலே அவர் செலுத்துவார். சக்கரத்தினாலே சேதிப்பது என்பது அவருடைய முதல் ஆயுத பயன்பாடாக இருப்பதனாலே இந்த சக்கரதாரி என்கிற பெயருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. முக்கியமாக இங்கே சக்கரதாரி என்று நாம் சுவாமி அழைக்கிற பொழுது, ரத்தாங்கபாணி என்று அழைக்கிற பொழுது, ஒரு ரத்தத்தினுடைய பாகமாக இருக்கக்கூடிய சக்கரத்தை கையிலே ஏந்தியவர் என்று பார்த்தால் ஒரு மகாபாரத நிகழ்ச்சி நாம் இங்கே நினைவிற்கு கொண்டு வரலாம். பீஷ்மரோடு அர்ஜுனன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். பார்த்தசாரதியாக இவர் தேரை ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பீஷ்மனுடைய கணைகளெல்லாம் அர்ஜுனன் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கணைகளுக்கெல்லாம் எதிர்கணைகளை அர்ஜுனன் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் மிகப்பெரிய போர் வீரராகிய பீஷ்மருக்கு முன்னாலே அர்ஜுனாலே சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. மிகவும் கஷ்டப்படுகிறான். அந்த நேரத்தில் திடீரென்று பகவான் உடைந்த தேர் ஒன்றினுடைய சக்கரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி புறப்படுகிறார். பீஷ்மரோ சட்டென்று வணங்கி கிருஷ்ணனை வரவேற்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு இது என்ன என்று புரியாமல் போய்விடுகிறது. இந்த மகாபாரத யுத்தத்திலே ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்றல்லவா கண்ணன் சபதம் செய்திருந்தான். இப்பொழுது சத்தியத்தை மீறி கையிலே சக்கரத்தோடு போகிறானே. கண்ணனே தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றாமல் போகிற நிலைமை ஏற்பட்டு விடுகிறதே என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பீஷ்மரோ பகவானை உயர்த்தி நினைத்து, ஆகா எப்பேற்பட்ட வள்ளல், என்னுடைய சத்தியத்தை காப்பதற்காக தன்னுடைய சத்தியத்தை விட்டு கொடுத்த பரம்பொருள் அல்லவா என்று அவர் கண்ணீர் மல்க கண்ணனிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். அதாவது இந்த மகாபாரத போரிலே எப்படியாவது கண்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்பது பீஷ்மருடைய பிரதிஜை. கண்ணனோ இந்த மகாபாரதத்திலே ஆயுதம் எடுப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த போர்க்களத்திலே அர்ஜுனனோடு பீஷ்மர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு, அதாவது ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்தியத்தை விட்டுவிட்டு, பீஷ்மர் எப்படியாவது கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன் கையில் எதையும் ஆயுதமாக கொண்டு வராவிட்டாலும் ஒரு தேரனுடைய சக்கரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி அதையே ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு போகிறார். பஜத்த பிரேம கிருபாநிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணம் அர்ஜுன சாரதி வேஷம் என்று அழகாக பத்ராச்சல ராமதாசர் பாடுகிறார். அதாவது இப்பொழுது பீஷ்ம பிரதிஜா பிரதிபாலனம் என்று பீஷ்மனுடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்காக கண்ணன் இப்படி சக்கரத்தை எடுத்தான். சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டு வருகிற கண்ணனை பார்த்து பீஷ்மர் வணங்கி, ஏகேகி புண்டரீகாட்சா தேவதேவ நமோஸ்துதே ஏகி ஏகி
வரவேண்டும் கண்ணா புன்னரீகாட்சா தாமரை கண்ணனை என்று வரவேற்பதாக அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பீஷ்மரோ மகாபாரதத்தில் நடந்த பாரத போரில் நடந்த அந்த ஒரு காட்சி தத்தி நினைத்து பார்த்து நன்றியோடு இந்த வரிகளை அதாவது இந்த ரதாங்கபாணி என்கிற நாமத்தை சொல்கிறார். ஸ்வநிகமபகாய மத் பிரதிஜாம் ருதமதிகந்தம் அவலுக்தோரதஸ்தஹாம் திருதரதசரசோப்யாச்சலத்ருஹு ஹரிவஹந்துமிபம் கதோத்யரீஹி சிதவிச்சிகஹதோ விசீர்ணதம்சஹ க்ஷதஜ பரிப்ளுத்தாததாயினோ மே பிரசப்மை சாரமத்வார்த்தம் பவத்து மே பகவான் கதிர்முகுந்தஹ. ரதாங்கம் சொன்னாலேயே ரதத்தினுடைய பாகம் என்று சொல்கிறோம். அதாவது ரதத்தை ஓட்டுகிற பொழுது அந்த ஓட்டுவதற்கு துணை புரிவதற்காக கடிவாளம் என்பதும் சாட்டை என்பதும் உண்டு. பகவான் பார்த்தசாரதி கோலத்திலே தேர்த்தட்டிலே அமர்ந்திருக்கிற பொழுது கடிவாளத்தை கையிலே விடுத்து வலது கையிலே சாட்டை ஏந்தி அந்த குதிரைகளை எல்லாம் செலுத்தினான்னு பார்க்கிறோம். இதனுடைய உட்பொருளாக பார்க்கிற பொழுது இந்த இரத்தம் என்பதுதான் ஜீவாத்மாவாக இருக்கிறது, அதைத்தான் நம்முடைய உடல் என்றும் சொல்லுகிறோம். இந்த ரதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த ரதத்தை இயக்குபவனாக இறைவன் இருக்கிறான். அவனே ஞானமாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கிறான். இந்திரியங்கள் தான் குதிரைகளாக இருக்கின்றன. கையிலே கடிவாளத்தையும் சாட்டையை வைத்து கொண்டிருக்கிற பொழுது விவேகம் வைராக்கியம் இந்த இரண்டையும் அறிவு என்கிற ஒன்று கையிலே வைத்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த ஜீவன் என்பது சரியான நேர் வழியிலே ஞான வழியிலே இறைவனை நோக்கி போக முடியும் என்பதை இங்கே உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. தோத்ரவேத்ரை கபாணயே என்று கீதையிலே அழகாக கண்ணை நோக்கி சொல்கிறோம். சியாங்கம் ரதாங்கம் சக்கரமஸ்ய பாணவ் ஸ்திதமிதி ரதாங்க பாணிஹி என்று சங்கரர் இதை குறிப்பிட்டு சொல்கிறார். ரதாங்கம் சக்கரமஸ்ய பாணவ் ஸ்திதமிதி. எனவே இங்கே ரதாங்கம் என்று சொல்கிற பொழுது ரதத்தினுடைய பாகம் என்றால் இரண்டு வகைகளிலே இதை நாம் சிந்திக்கிறோம். ஒன்று முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சக்கரம். சக்கரம்தான் அந்த ரதம் ஓடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே இறைவன் அந்த சக்கரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சென்றான். ஆகையினாலே ரத அங்க பாணி என்று சொல்லுவோம். ரதத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சக்கரத்தை தேர் சக்கரத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு போனான். இன்னொரு வகையிலே பார்க்கிற பொழுது ரதத்தினுடைய மற்ற பகுதிகளாக இருக்கக்கூடிய கடிவாளம் சாட்டை என்பதை கையில் வைத்து கொண்டிருப்பதனாலே விவேகம் வைராக்கியம் இந்த இரண்டையும் இங்கே குறிப்பிடுவதாக பார்க்கலாம். நாம் ஞானம் என்கிற ஒன்றை அடைவதற்கு ஞான வழியிலே நம்மை நாமே உணர்வதற்கு அதாவது ஆத்ம தரிசனம் பெறுவதற்கு மிக மிக முக்கியமாக முதல்ல இருக்கக்கூடியவை இந்த ஆத்மீக பயிற்சியிலே வைராக்கியம் விவேகம். விவேகம் என்று சொன்னால் எது நல்லது எது கெட்டது என்பதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய புத்தி. இதைத்தான் முதல்ல நாம் பெற வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்வது போல எது உண்மை பொருள், எது நிச்சயமாக இருக்கக்கூடிய பொருள், எது வெறும் தோற்றத்தோடு இருந்து கொண்டு பொய்ப்பொருளாக இருக்கிறது என்று நம்ம வேறுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சத்து அசத்து என்பார்கள். சத்து என்று சொன்னால் உண்மை மெய்யானது, அசத்து என்று சொன்னால் மெய் போல இருக்கும் ஆனால் பொய்யானது. எனவே இந்த பிரகிருதியை காணக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தோமானால் கற்பிதமாக இருக்கின்றன, கல்பித்தம் என்று சொல்வார்கள். எனவே நம்முடைய கற்பனை நம்முடைய எண்ணங்களாலே வரக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இவற்றுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவன் என்கிற தத்துவம் இருக்கிறதே அந்த பிரம்மம் என்பது மெய்ப்பொருளாக இருக்கிறது. பிரம்மைவ சத்தியம் என்று சொல்கிறோம். பிரம்மம் மட்டுமே சத்தியம். அந்த பிரம்மத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே சத்தியம் போல தோன்றினாலும் அவை சத்தியம் அல்ல, அவையெல்லாம் பொய்யானவை, மாயத்தோற்றம் உடையவை என்று சொல்கிறோம். இந்த மாயத்தோற்றத்தை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அதையும் நாம் உண்மை என்று சொல்லிவிடுவோம். எனவே மெய்யல்லாதவற்றை மெய் என்பது புல்லறிவாண்மை என்று சொல்வது போல எதெல்லாம் உண்மை இல்லையோ அது உண்மை என்று நினைக்க தொடங்கிவிட்டோமானால் இந்த ஜீவன் என்பது முக்தி என்பதை அடையாமல் போய்விடுகிறது, மீண்டும் பிறப்பு என்பதற்கு போய்விடுகிறது.
எனவே மீண்டும் பிறவாமல் ஒரு முக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் மெய்ப்பொருளை உணர வேண்டும். பிரம்ம ஞானம் என்று சொல்வார்கள். இந்த பிரம்ம ஞானம் என்பதற்கு அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த பிரம்மத்தை உணர்வதற்கு அடிப்படையில் நாம் விவேகம் வேண்டும். எது உண்மை எது பொய் என்பதை உணர்ந்து கொண்டு பொய்யானவற்றை விலக்கி உண்மையானதை நோக்கி நாம் போக வேண்டும். தமசோமா ஜோதிர்கமய அசத்தோமா சத்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய என்று சொல்வது போல அசத்தோமா சத்கமய என்று முக்கியமாக சொல்லுகிறபடி நாம் அசத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி சத்தியை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு இறைவன் தான் நமக்கு புரிய வேண்டும். நமக்குள்ளே இறைவனாக இருக்கிற அந்த பரம்பொருள்தான் இந்த ஜீவனை மறைத்திருக்கிற விஷயத்தையெல்லாம் நீக்கி இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்பதை காட்ட வேண்டும். ஆகையினாலே தான் இங்கே இறைவனை நாம் வணங்குகிற பொழுது ரத்தாங்க பாணி என்று சொல்கிற பொழுது இந்த கடிவாளமாகிய விவேகத்தை முதலிலே இறைவன் நமக்கு தருகிறான். கையிலே சாட்டை வைத்து கொண்டு அவன் இந்த குதிரைகளை இயக்குகிறான்னு சொன்னால் வைராக்கியம் மிக முக்கியம். மன உறுதி வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் சரியாக செய்வதற்கும் முதலிலே தேவையானது மன உறுதி தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். எனவே இந்த உறுதியான மனம், தளராத மனம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நாம் ஒரு முயற்சியில் இருக்கிற பொழுது, அதாவது ஆத்ம பயிற்சின்னு சொல்கிறோமே, அப்படி அந்த ஆத்ம தரிசனத்திற்காக ஞான பயிற்சியில் இருக்கிற பொழுது வேறு எங்கும் நமது சிந்தனை போய்விடக்கூடாது. எனவே இந்த மனம் என்பது உறுதிப்பாட்டோடு இருக்க நிலை வேண்டும். அந்த உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு மிக மிக முக்கியம் மன உறுதியாக இருக்கக்கூடிய இந்த வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்பதை நாம் பெற்றுவிட்டோமானால் நாம் மற்ற விஷயங்களை நோக்கி செல்லாமல் நாம் போய்கொண்டிருக்கிற ஞான மார்க்கத்திலே ஆத்ம தரிசனம் என்ற ஒன்று நோக்கியே நாம் போய்கொண்டிருக்கிறோம். மற்ற விஷயங்களெல்லாம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அதனால் தான் டாகூர் சொல்லுகிற பொழுது வேர் டயர்லெஸ் டிரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ட் என்பார். இடைவிடாத முயற்சி. ஏன் நம்ம தடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய வழியை மாற்றக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வருகிற பொழுது அவற்றெல்லாம் விலக்கி கொண்டு நாம் ஒரு இடையறாத முயற்சியோடு போக வேண்டும். தைல தாரைன்னு சொல்வார். ஒரு எண்ணெயை நாம் அல்லது நெய்யை நாம் வார்க்கிற பொழுது அது எப்படி கொட்டிக்கொண்டே இருக்குமோ அதே போல் இடைவிடாத ஒரு தைல தாரையாக ஒரு நெய் தாரையாக நம்முடைய முயற்சியானது அமைய வேண்டும். நம்முடைய எண்ணமானது ஒரே இடத்திலே குவிய வேண்டும். ஒன்றியிருந்த நினைவுகள் என்றபடி வேறு எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாமல் மாறுபாடும் இல்லாமல் நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மன உறுதி வைராக்கியம் என்பது மிக மிக முக்கியம். அதாவது வைராக்கியம் அடிப்படையாக இருப்பது புலல் அடக்கம்தான். ஏனென்றால் நம்மை வெவ்வேறு திசையிலே கொண்டு போகின்றவை நம்முடைய புலன்களும், அந்த புலன்கள் போகிற வழியிலே போகிற மனமும் தான். எனவே இந்த புலனடக்கம் மனமடக்கம் என்பதுதான் வைராக்கியத்திற்கு மிகவும் அடிப்படையான ஒன்று. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பிரம்ம வித்தையிலே நாம் நிலையாக இருக்க வேண்டும் சொன்னால் இந்த உறுதிப்பாடு வேண்டும். என்பதனால்தான் இறைவன் வைராக்கியம் விவேகம் போன்றவற்றை கையிலே வைத்து கொண்டு இந்த புத்தியாகிய அழகாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்து கொண்டு சக்கரதாரியாக இருக்கான். என்பதனாலே ரத்தாங்க பாணி என்று இறைவனை நாம் போற்றுகிறோம்.